அன்பிற்குரிய மகனே மகளே, இந்த உலகத்தில் குறைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை பூமியில் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைகளை ஒரு மனுஷரில் தெய்வமே நிறைவாய் மாற்றுவேன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு மனுஷன் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் போதும் நம்முடைய வாழ்வில் இருக்க குறைவுகளை மாற்றியமைக்கும் போதும் அது எப்பொழுதும் முழுமை பெறாது. ஆனால் தேவன் அதை சந்திக்கும்போது நம்முடைய வாழ்வு எப்பொழுதும் நிலை நிற்கும், முழுமை பெறும். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நமக்கு இப்படியே சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் தம்முடைய மகிமையிலிருந்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவேன் இன்றைக்கு வாக்குரைக்கிறார். என் வாழ்க்கையில் எல்லா பக்கமும் குறை இருக்கு, நீங்கள் சொன்னீங்கன்னா இன்றைக்கு அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையை வெளிப்படும் என்று ஆண்டவர் தாமே வாக்குரைக்கிறார். இல்லை, எனக்கு பொருளாதார தேவை மட்டும் நிறைவானா போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காரியத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்க போகுது. தேவன் தாமே தம்முடைய மகிமையால் உங்களை அவர் விளங்க பண்ணுவேன் என்று வாக்குரைக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று வாக்குரைக்கிறார். விசுவாசிங்க. இந்த வருடத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தமாகிய உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பென்ற வாக்கு தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது. காலங்கள் தாமதித்தாலும் தரிசனங்கள் நிச்சயம் நிறைவேறும். தேவன் தாமே இன்றைக்கு சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நன்றி சொல்லி துதிப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் துதித்து மகிழ்ந்து ஆராதிப்போம். God bless you. God bless you. God bless you.